வேலூர் மாவட்டத்தில் தொழிலதிபர் ஒருவரை அவரிடம் வேலை பார்த்த பணியாட்களை கடத்தி சென்று 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். மிக மோசமாக திட்டியதால் தொழிலதிபரை கடத்தினோம் என கைதானவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள். கடத்தல்காரர்கள் காவல்துறை வலையில் சிக்கியது எப்படி? ஆட்டோ ஃபைனான்ஸ், ரியல் எஸ்டேட், திருமண மண்டபம் என குடியாத்தத்தில் தொழிலதிபராக அறியப்பட்டவர் சேகர். இவர் தினசரி காலையில் நடைபயிற்சி செல்வது வழக்கம். கடந்த 10ஆம் தேதி குடியாத்தம் சாலையில் சேகர் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை காரில் கடத்திச் சென்றனர். 1 கோடி ரூபாய் தந்தால் அவரை விடுவிப்பதாக சேகரின் குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்தனர். 10 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னதும் கடத்தல்காரர்கள் ஒப்புக்கொண்டனர். மறுநாள் அதிகாலை குடியாத்தம் அருகே ஆந்திர எல்லையோரமான யாதமூரில் வைத்து சேகரின் மகளும் மகனும் 10 லட்சம் ரூபாயை கடத்தல்காரர்களிடம் கொடுத்து சேகரை மீட்டு வந்தனர். இது தொடர்பாக குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் சேகர் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். அதில் சேகரிடம் வேலை செய்து வந்த குடியாத்தத்தை சேர்ந்த மூர்த்தி மற்றும் பாபு ஆகியோர் தங்களது நண்பர்களுடன் சேர்ந்து சேகரை கடத்தியது தெரிய வந்தது. அதையடுத்து மூர்த்தி, பாபு மற்றும் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலை தந்த தொழிலதிபர் சேகரை கடத்தியது ஏன்? குடியாத்தத்தில் சேகருக்கு சொந்தமான சிறிய தொழிற்சாலையில் மூர்த்தியும் பாபுவும் வெல்டிங் செய்யும் தொழிலாளர்களாக பணிபுரிந்து வந்தனர். வேலை தொடர்பாக அவர்களை சேகர் அடிக்கடி ஆபாசமாக திட்டி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இருவரும் பொறுமையை இழந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மற்றும் பெங்களூருவில் உள்ள தங்களது நண்பர்களுடன் சேர்ந்து சேகரை கடத்தி பணம் பறிப்பது குறித்து சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். மூர்த்தி, பாபு மற்றும் 8 பேர் சேர்ந்து சேகரை கடத்திச் சென்று சித்தூர் அருகே பல்லூர் கிராமத்தில் உள்ள நரசிம்ம ரெட்டி என்பவரின் தோப்பில் அடைத்து வைத்திருந்தனர். சேகர் மீட்கப்பட்ட பின் போலீசார் நடத்திய செல்போன் அழைப்புகள் ஆய்வில் ஆந்திர எல்லை அருகே பொன்னை என்ற இடத்தில் இருவரும் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. உள்ளூர் போலீசார் உதவியுடன் மூர்த்தி, பாபு மற்றும் சித்தூரை சேர்ந்த 4 பேர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்கிட்ட வேலை செய்த நபர்கள் மூர்த்தி மற்றும் பாபு, இவர்கள் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க சரியாக செய்யாதனால அவர் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோடு பேசுகிறாரு. அந்த இதை காழ்ப்புணர்ச்சியில் இவங்க வந்து இவரை ஆளுங்களை வச்சு கடத்தி அவரை வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து பறிக்கிறாங்க. அதில் நம்ம காவல்துறை வந்து எஸ்பி அவர்கள் நம்ம உத்தரவில், டிஎஸ்பி அவர்கள் மேற்பார்வையில் நம்ம டீமாக செயல்பட்டு உடனடியாக அந்த எதிரிகளை எதிரிகளை கைது பண்ணியிருக்கிறோம். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து ஒரு கார், இருசக்கர வாகனம், கணினி, கத்தி, 1,30,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொழிலதிபர் சேகர் கந்துவட்டிக்கு தன்னிடம் பணம் வாங்கிவிட்டு தராதவர்களை அழைத்து வந்து முட்டிக்கு கீழே கம்பால் அடித்துள்ளார். அதேபோல் அவரை கடத்திய கும்பல் சேகரை கடத்தி வைத்து முட்டிக்கு கீழே அடித்ததாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.